டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியின் ஊடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு மன்னன் ஒரு காட்டு வழியினூடாக செல்கின்றான். பொழுதுபோக்குக்காக வேட்டைக்கு செல்வது அவனுடைய வழக்கம். மன்னர்கள் பொழுதுபோக்குக்காக வேட்டைக்கு செல்வது ஒரு சாதாரணமான விடயம். இவ்வாறாக ஒரு நாள் அவன் வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த காட்டு பகுதியிலே ஒரு அழகான பெண்மணியை காண்கின்றான். ஒரு நதியின் ஓரத்திலே நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவள் அந்த ஓடுகின்ற நதியிலே இருந்து ஒரு மண் பானையிலே நீரை எடுத்து கொண்டிருப்பதை இந்த மன்னன் காண்கின்றான். இலக்கியங்களிலே படித்திருக்கின்றான், ஓவியங்களிலே பார்த்திருக்கின்றான். ஒரு நதிக்கரையிலே நிற்கின்ற ஒரு அழகான பெண்மணியை இன்று நேரடியாக அந்த பெண்மணியை பார்த்ததும் அந்த மன்னன் உடனேயே அவள் மீது காதல் கொள்கின்றான். மன்னனுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. உடனே அந்த பெண்மணியை அழைத்து, நான் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுகின்றேன் என்று சொல்கின்றான். மன்னனின் ஆசையை மக்கள் நிறைவேற்ற வேண்டியது கட்டாயம். மன்னர் ஆட்சியில் அப்படித்தான். ஆனால் திருமணம் என்பதற்கு ஒரு மன்னன் வற்புறுத்த முடியாது. அதே நேரம் மன்னனை எதிர்த்து விட்டு வாழவும் முடியாது. இந்த அழகிக்கோ இந்த மன்னனை திருமணம் செய்ய விருப்பமில்லை. உடனே சொல்கின்றாள், உண்மையும் அதுதான் மன்னா, நான் ஏற்கனவே ஒரு இளைஞனை காதலிக்கின்றேன். நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவனைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று. ஆனால் மன்னன் சொல்கின்றான், இல்லை இல்லை, நீ அவ்வளவு இலகுவாக என்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் சென்றுவிட முடியாது. உனக்கு ஒரு போட்டி வைப்பேன். அந்த போட்டியிலே நீ வெற்றி பெற்றால் நீ காதலிப்பவனை திருமணம் செய்து கொள்ளலாம். தற்செயலாக நீ தோற்றுவிட்டால் நீ என்னைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த மன்னன் சொல்கின்றான். வேறு வழி இல்லாமல் அந்த அழகியும் ஒத்துக்கொள்கின்றாள். மன்னன் ஏதோ சூழ்ச்சி செய்ய போகின்றான் என்பதும் அவளுக்கு ஏற்கனவே புரிந்துவிட்டது. ஒன்றும் செய்ய முடியாது, ஒத்துக்கொள்கின்றான். இப்பொழுது அந்த பொன்மணி சொல்கின்றாள், இந்த போட்டி நடக்கும் பொழுது நீங்களும் நானும் தனியாக நின்றால் போதாது. இந்த தீர்ப்பை சொல்வதற்காக ஒரு நீதிமானை இந்த இடத்துக்கு அழைக்க வேண்டும். மன்னனுடனே அந்த நாட்டிலே உள்ள மிகச்சிறந்த ஒரு நீதிமானை அந்த இடத்துக்கு அழைக்கின்றான். இப்பொழுது போட்டியை மன்னன் குறிப்பிடுகின்றான். நீ வைத்திருக்கின்ற இந்த மண்பானை நிறைய நீர் இருக்கின்றது. அந்த நீருக்குள்ளே நான் இரண்டு கூழாங்கற்களை, ஒரே அளவான இரண்டு கூழாங்கற்களை போடப்போகின்றேன். ஒன்று வெள்ளை நிற கூழாங்கல், ஒன்று கருப்பு நிற கூழாங்கல். இந்த இரண்டிலிருந்து ஒரு கூழாங்கல்லை நீ பார்க்காமல் எடுக்க வேண்டும். வெள்ளை நிற கூழாங்கல்லை நீ எடுத்து விட்டாயாக இருந்தால் நீதான் வெற்றி பெற்றவள். மாறாக கருப்பு நிற கூழாங்கல்லை நீ எடுத்து விட்டாயாக இருந்தால் நீ தோல்வி அடைந்தவள். அதன் பின்னர் நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த மன்னன் கூறுகின்றான். இவளுக்கு தெரிந்து விட்டது, எப்படியாயினும் மன்னன் தன்னை தோற்கடிக்கப் போகின்றான் என்று சொல்லி. இப்பொழுது இவள் எதிர்பார்த்தது போலவே மன்னன் இரண்டு கூழாங்கற்களை அந்த நீர்ப்பானையினுள்ளே போடுகின்றாள். மன்னன் போடும் போதே அவள் கண்டு விட்டாள், இரண்டுமே கருப்பு நிற கூழாங்கற்கள்லாம் மன்னன் பானைக்குள் போடுகின்றான். அவள் எந்த கல்லை எடுத்தாலும் கருப்பாகத்தான் வரப்போகின்றது, தோல்வி நிச்சயம். இருந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை தளர விடாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் பயன்படுத்தி யோசிக்கின்றாள். இப்பொழுது ஒரு தெளிவுக்கு வந்தவளாக பானையிலே இருந்து ஒரு கூழாங்கல்லை எடுக்கின்றாள். மன்னன் பார்த்து கொண்டு நிற்கின்றார், அந்த நீதிமான் பார்த்து கொண்டு நிற்கின்றான். அவள் அந்த கூழாங்கல்லை எடுத்த மாத்திரத்திலே தற்செயலாக தவற விட்டது போல அந்த கூழாங்கல்லை நிலத்திலே தவற விட்டு விடுகின்றான். அந்த நிலம், ஆற்றின் கரையோரம், அங்கே பல கூழாங்கற்கள் இருக்கின்றன, கருப்பு வெள்ளை எல்லா கூழாங்கற்களும் இருக்கின்றன. இவளுடனே அந்த நீதிமானை பார்த்து கூறுகின்றாள், ஐயா, நான் கைகளிலே எடுத்தது வெள்ளை நிற கூழாங்கல் தான், நான் தவறி விழுத்து விட்டேன் என்று. மன்னன் சொல்கின்றான், இல்லை இல்லை, ஒத்துக்கொள்ள முடியாது, எப்படி நான் நம்புவது நீ வெள்ளை நிற கூழாங்கல்லை எடுத்தாய் என்று சொல்கிறாள். உடனே இவள் அந்த நீதிமானிடம் சொல்கின்றாள், வேண்டுமானால் பானையிலே உள்ள கூழாங்கல்லை நீங்கள் எடுத்து பாருங்கள், அது கருப்பு நிறமாக இருக்கும். அது கருப்பு நிறமாக இருந்தால் நான் வெளியே எடுத்தது வெள்ளை நிறந்தானே என்று இவள் சொல்கின்ற போது மன்னன் அவளது புத்திசாலித்தனத்தை புரிந்து கொண்டான். நேயர்களே, இந்த கதையும் கதை தரும் பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.